இன்றைய தினம் பிள்ளைகளை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் சுற்றாடல் சார் செயற்பாடுகளுக்குள்ள மரஞ்செடி கொடிகளினுடைய வகைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதோட நிறைய பிள்ளைகள் எனக்கு சொல்லி இருந்துச்சுன்னா தனியாக வீடியோ பார்க்குறது இன்னும் நல்லா இருக்குது. நீங்கள் இன்னும் நல்ல சிஸ்டத்தை புகுத்தி எங்களுக்கு ஈஸியான முறையில் படிப்பிக்க வேணுமெண்டு. ஸோ இந்த சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் சுற்றாடல் சார்ந்த கற்க நெறிகளில் நாங்கள் ஒரு களப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள போகிறோம். இப்போ களப்பயணம் மேற்கொள்கிறதுக்கு முதல்ல நாங்கள் அதை பற்றி தெளிவண்டி இருந்துச்சுதான்டா நாங்கள் களப்பயணம் மேற்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு நான் களப்பயணத்துக்கு கூட கூட்டிக்கொண்டு போகிறேன். இதை வடிவாக தெளிவாக பாருங்கள். இப்போ தாவரத்தின் வகைப்படுத்தல் என்று பார்த்தீங்கன்னா தாவரத்தை வந்து பிரதானமாக நான்கு வகைகளாக வகைப்படுத்தலாம். மரங்கள், செடிகள், கொடிகள், பூண்டுகள் என்று நான்கு வகையாக வகைப்படுத்தலாம். மரங்களுக்குள்ள பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் வேம்பு இருக்குது, முதிரை இருக்குது, தேக்கு இருக்குது, கொய்யா இருக்குது, பனை இருக்குது, தென்னை இருக்குது. ஒரே ஒரு பிரதான தண்டு இருக்க வேணும். அந்த தண்டு உயரமாக வளர்ந்திருக்குமாக இருந்தால் அதை என்னென்று சொல்லுவோம் நாங்கள் மரங்கள் என்று சொல்லுவோம். எப்படி மரங்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்களா செடிகள் இரண்டாவது வகைப்படுதல். செடிகள் பல தண்டு கொண்ட குட்டையாக வளர்கிற தாவரங்களை நாங்கள் செடிகள் என்ற வகைக்குள்ளே கொண்டு வருவோம். இப்போ செடிகள் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, வாழை இருக்குது, தக்காளி இருக்குது, மிளகாய் இருக்குது, வெண்டி இருக்குது, குரோட்டன் இருக்குது. இதெல்லாம் எந்த வகைப்படுத்தலுக்குள்ளே வரும், செடிகள் என்கின்ற வகைப்படுத்தலுக்குள்ளே வரும். அடுத்தது கொடிகள். உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய கொடிகள் வந்து நீங்கள் வாழ்கிற சூழலில் நீங்கள் நீங்கள் உங்களோட வீட்டிலே நிறைய செடிகள் நிறைய கொடிகள் இருக்குது. இப்போ கொடிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரத்தில் படர்கிற நலிந்த தண்டை கொண்டவை கொடிகள் என்று அழைக்கப்படும். பாகல், புடோல் ஆகியன என்னென்ன நலிந்த தண்டை கொண்ட மரத்தில் படர்கிற வகையக்குள்ள வரும். இந்த கொடிகளுக்குள்ளே இன்னும் ஒரு செக்ஷனும் இருக்குது, அது என்னென்று பார்த்தீங்கன்னா நிலத்தில் படர்கிறது, நலிந்த தண்டை கொண்டிருக்கும், நிலத்துக்குள்ளே படர், நிலத்தில் சுற்றி படர்ந்திருக்கும். இந்த உங்களுக்கு தெரியும் பூசணி, பூசணி என்னென்று நிலத்தில் தான் படர்ந்திருக்கும். கொக்கரி, கொக்கரி என்ன செய்யும், நிலத்தில் தான் படர்ந்திருக்கும். வெள்ளரி, வெள்ளரி நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ற வெள்ளரிக்காய் இந்த இது வந்து என்ன, அந்த தாவரம் வந்து என்ன, நிலத்தில் தான் படர்ந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே நான்காவது வகைப்படுத்தலுக்குள்ள அமைகிறது பூண்டுகள் என்கின்ற ஒரு விஷயம். இந்த பூண்டுகள் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நலிந்த தண்டை கொண்ட சிறிய வகையான தாவரங்கள் வந்து பூண்டுகள் என்று அழைக்கப்படும். எப்படி நலிந்த தண்டை கொண்ட சிறிய வகையான தாவரங்கள் பூண்டுகள் என்று அழைக்கப்படும். அநேகமான பூண்டுகள் வந்து களை, அநேகமான பூண்டுகள் களைகளாகத்தான் இருக்கும். பாலருகு, இழுக்கு, கோரை வகை ஆகியவற்றுக்குள்ளே அடங்குகிறது இதுக்குள்ளே வரும், சரிதானே. அதோடு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்னும் ஒரு வகையும் இருக்குது, மருத்துவ மூலிகை பூண்டுகள். மருத்துவ மூலிகை பூண்டுகள் என்றால் உங்களுக்கு தெரியும் கீழ்காய், நெல்லி, வெள்ளரை ஆகியவற்றை இதுக்குள்ளே சொல்லலாம், சரிதானே. இப்போ நான்கு வகைப்படுத்தலுக்குள்ளே நாங்களையும் நான்கையும் பார்த்துட்டோம், சரிதானே. ரைட், வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து களப்பயணத்துக்கு ஒன்றுக்கு போவோம். அதாவது ஒரு வயல் ஒன்றுக்கு நாங்கள் போக போகிறோம், அங்கே இருக்கிற ஒரு தோட்டம் ஒன்றுக்கு போக போகிறோம். அங்கே நாங்கள் என்ன மாதிரியான மரங்கள் இருக்குது, என்ன மாதிரியான செடிகள் இருக்குது, எப்படியான கொடிகள் இருக்கிறது, பூண்டுகள் எப்படி இருக்குது, பூண்டுகள் என்னென்ன எவ்வாறான வகையில் வளர்ந்துருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு களப்பயணத்துக்கு நாங்கள் போக போகிறோம். வித்தியாசமான ஒரு முறையில் இந்த ட்ரூடிவி தமிழ் இந்த கொலசிப் மாஸ்டர் நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு களப்பயணம் உண்டு, உங்களை கூட்டி செல்கிறோம். பாருங்கள் பிள்ளைகளே, இது ட்ரூடிவி தமிழ் வழங்குகிற கொலசிப் மாஸ்டர், நான் உங்களின் ஆசான் மதிராஜ். களப்பயணத்தில் எங்களுடன் நீங்களும் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது வந்து ஒரு வேப்ப மரத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேப்ப மரம் தாவர வகைப்படுத்தலுக்குள்ளே வந்து மரங்கள் என்கின்ற வகைப்படுத்தலுக்குள்ளே காணப்படுகிறது. நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பூவரசு மரம். இந்த விவசாய தோட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு மரங்கள், செடிகள், கொடிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு நீண்ட தண்டு காணப்படுகிறது பாருங்கள், நீண்ட தண்டு காணப்பட்டு உயரமாக வளர்ந்திருக்கிற தாவரங்கள் வந்து மரங்கள் என்று குறிப்பிடுவார்கள் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதற்கமைய இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வந்து நாவல் மரம். ரைட், ஓகே, நல்லது பிள்ளைகளே, வடிவாக பாருங்கள், எங்களுடன் சேர்ந்து நீங்களும் வாங்க. இப்போ பாருங்க, இதுதான் பனைமரம். பனைமரத்தை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பனைமரத்துடன் சேர்ந்து எ
என்ன மரம் இருக்குது ஒட்டி வளர்ந்து என்ன மரம் இருக்குதுன்ற அரச மரம் காணப்படுகிறது. அரச மரத்தை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்து கொண்டிருக்கிறது வந்து விளாமரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். விளாமரம் விளாம்பழம் இதில் இருந்து தான் காய்க்கு நாங்கள் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அகண்டு விரிந்து பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு மரமாக காணப்படுகிறது. நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது தென்னை மரம். ஒரு காலப்பயணத்தினுடைய முழுமையான வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மரங்கள் என்கின்ற வகைக்குள்ளே அமைந்து காணப்படுகிற தென்னை மரத்தை பற்றி இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது தென்னை மரம். ரைட், அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற மரம் வந்து என்னென்றா நெல்லி மரம். உங்கள் வடிவாக இலைகள் அத்தனையையும் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். இலைகள் சம்பந்தமாக அதிகமான வினாக்கள் கேட்கப்படுவது வழமை. தற்பொழுது நாங்கள் பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாமரம் மாமரத்தினுடைய இலைகளை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது என்று உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து முறுக்க மரத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவரங்களுடைய வகைப்படுத்தல் போல தற்பொழுது மரங்களை பற்றி நாங்கள் மிகவும் தெல்ல தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் விழா மரத்தினை நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய கண்ணில் விழா மரம் தென்படுகிறது. எனவே நாங்கள் அந்த விழா மரத்தை திருப்பி ஒரு தரிசிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். விழா மரத்தினுடைய இலைகளை வடிவாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக செடிகள் மரங்களை பார்த்தோம். தற்பொழுது செடிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழை முதலாவது நான் எங்களுடைய கண்ணிலே தென்படுகின்ற செடி வாழை செடியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரா. எக்ஸோராவும் ஒரு செடி வகைக்குள்ளே அமைந்து காணப்படுவது. எக்ஸோராவினுடைய இலைகளை மிகவும் அவதானமாக பூக்களை அவதானமாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மிளகாயை பார்க்கின்றோம். மிளகாயும் ஒரு செடி வகைக்குள்ள காணப்படுகின்ற ஒரு தாவரம். அடுத்ததாக கத்தரி பார்த்து கொண்டிருக்கிறோம். கத்தரி பூவை பார்க்கிறோம். தற்பொழுது இது ஒரு தெல்ல தெளிவாக நாங்கள் ஒரு மகிழ்ச்சி ஊட்டுகிற செயற்பாடு என்று தான் சொல்ல வேண்டும். என நாங்கள் எல்லாரும் ஒரு நேரடியாக ட்ரூ டிவி தமிழினூடாக நீங்கள் எல்லாரும் ஒரு விவசாய நிலத்துக்கு பண்ணைக்கு சென்றிருக்கீங்க. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து வெண்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெண்டியினுடைய இலையை மிகவும் அவதானமாக உற்று நோக்குங்கள். எங்களுடன் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா. இப்போ வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மாதுளை. மாதுளை வந்து என்ன வகைக்குள்ளே இருக்குது உங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன்னு சொல்லுங்க. மாதுளை வந்து செடி வகையை சார்ந்தது. தற்பொழுது இனி நாங்கள் பார்க்க போகிறது வந்து கொடி வகைக்குள்ளே இருக்கிற தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முதலாவது நாங்கள் பார்ப்பது வந்து வெற்றிலை கொடி. அனைவருடைய வீடுகளிலையும் அநேகமானவர்களுடைய வீடுகளில் இந்த வெற்றிலை கொடி வந்து வெற்றிலை கொடி வந்து காணப்படுகிறது. அப்போ இலகுவான முறையில் நாங்கள் சென்ற அந்த தோட்டத்திலையும் கூட இந்த வெற்றிலை மரத்தை காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் களப்பயணத்தினூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் பாருங்கள் மாணவர்களே அன்பு செல்வங்களே உங்களுக்காக ட்ரூ டிவி தமிழிடம் இருந்து. அடுத்தது நாங்கள் இது வந்து ராசவள்ளி கொடி. இந்த கொடியில் இருந்து தான் ராசவள்ளி கிழங்கு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதுக்கும் ஒரு கொடி வகையை சேர்ந்தது. சரிதானே, கொடிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பாகட் கொடியை பார்க்கின்றோம். பாகட் கொடிக்குள்ளே நாங்கள் முதல்லையே பார்த்துருக்கிறோம். என்ன இது வந்து நலிந்த தண்டை கொண்ட மரத்தில் படர்கிற அந்த தாவர வகைப்படுத்தல் கூட பார்க்குறோம். இது ஃபேஷன் புருட் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன மரத்தில் மரம் ஒன்றில் படர விட்டு இருக்கணும். இப்போ இலகுவான முறையில் நீங்கள் அவதானியுங்க. இந்த ஃபேஷன் புரூட்டின் வந்து இலைகள் என்ன மாதிரி இருக்கிறது, ஃபேஷன் புரூட்டின் இலை எப்படி இருக்கிறது என்பதையும் ஒருக்கா ஒரு கணம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ கொடி வகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் மரத்தில் படர்கிற கொடிகளை இப்பொழுது எங்களுடைய களப்பயணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
மரத்திலே படர்கிற கொடி வகைகளை நாங்கள் பார்த்தோம். தற்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வந்து நிலத்திலே படர்கிற கொடி வகைகளை நாங்கள் எங்களுடைய களை பயணத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலத்தில் படர்கிற கொடி வகைகளை நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பூசணி மரம், பூசணியினுடைய இலைகளை மிகவும் அவதானமாக உற்று நோக்குங்கள். பூசணி மரம், நீங்கள் இப்போ தான் ட்ரூ டிவி தமிழை புதிதாக பார்க்கின்ற மாணவர்களாக பெற்றோர்களாக இருந்தால், எங்களுடைய கற்பித்தல் முறை உங்களுக்கு பிடித்திருந்தால், தயவு செய்து மறக்காமல் ட்ரூ டிவி தமிழுக்கு லைக் பட்டின் அமர்த்தி எங்களை மென்மேலும் இவ்வாறான புதிய வீடியோக்கள் வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பயிற்றை கொடியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிற்றை கொடி எங்களுடைய கண்ணிலே எம்படுகிறது. அந்த பயிற்றை கொடியை நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றது புதிதாக பார்க்கின்ற மாணவர்கள் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க. புதிதாக பார்ப்பவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. முதல்லையே பண்ணினவர்கள் பண்ண தேவையில்லை. ரைட், ஓகே, நல்லது பிள்ளைகளே. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது வந்து இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன? வல்லாரை. வல்லாரையை நாங்கள் பார்க்குறோம். வல்லாரை வந்து அந்த மருத்துவ மூலிகைக்குள்ளே வந்தது. இது நாங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து இது கீழ்காய் நெல்லி. கீழ்காய் நெல்லியும் என்ன மருத்துவ மூலிகைக்குள்ளே வருகிற பூண்டு வகையை சார்ந்த அந்த தாவரம். இந்த கீழ்காய் நெல்லியினுடைய இலைக்கு பின்பக்கமாக பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒரு சிறிய சிறிய காய்கள் போல காணப்படும். மற்றது இது பூண்டு வகைகள், புல் வகைகளை நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பூண்டு வகைக்குள்ள அமைந்திருக்கிற புல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருகு எமது களப்பயணத்தினுடைய இறுதி தாவரத்தினை, இறுதி பூண்டு வகைக்குள்ள அமைந்திருக்கிற விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வந்து குப்பை மேனி. இத்துடன் எங்களுடைய களப்பயணம் இனிதாக நிறைவுறுகிறது. தாவரத்தினுடைய வகைப்படுத்தல் பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.